శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభారభాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంకరాయ నమో నమః. சென்ற மூன்று பதிவுகளாக கர்ப்ப அன்வய கிரியைகளை நம்ம ஆதிபுராணத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுவரைக்கும் 36 கிரியைகளை பார்த்துருக்குறோம். இன்று தொடர்ந்து பார்க்கலாம் 37வது கிரியை. இந்திர தியாக கிரியை அப்படின்னா, இந்திர பதவியில் 4 கிரியை பண்ணாங்க இல்லையா, இந்திர உபபாதம், இந்திர அபிஷேகம், விதிதானம், சுகோதயம் அப்படின்னு 4 கிரியை பண்ணாங்க இந்திர பதவியில். இப்போ அந்த இந்திர பதவியை தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு கிரியை நடக்குது, அதுக்கு பேர் இந்திர தியாகக அப்படின்னு ஒரு பேர். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்திரனுக்கு தெரியும் இல்லையா, அவதி ஞானத்தில் தெரிஞ்சிடும் தன்னோட ஆயுள் முடிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போகும். சொர்க்கத்தை விட்டு நம்ம போக வேண்டிய காலம் இன்னும் கிட்டக வந்துடுது அப்படின்னு புரியுது இல்லையா. அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மற்ற தேவர்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுக்குறாரு. தான் போன பிறகு அவங்களாம் மனசு கலங்கக்கூடாது இல்லையா, அதுக்காக உபதேசம் பண்ணுறாரு. எப்படி, ஹே தேவர்களே, நான் நீண்ட காலமாக உங்களை பாதுகாத்து வந்தேன். எப்படி சொல்கிறார் பாருங்கள், இந்திரனோட ஆயுள் மிக நீண்ட காலம் இல்லையா, அதனால் நீண்ட காலமாக உங்களை பாதுகாத்து வந்தேன். எத்தனையோ தேவர்கள் என்னை அவர்களின் தந்தைக்கு சமானமாக மதித்தார்கள். எத்தனையோ பேர் தந்தைக்கு சமானமாக மதித்தாங்க, எவ்வளோ பேர் தன்னோட பிள்ளைக்கு சமானமாக மதித்தாங்க. ரொம்ப பிரேமையோடு என் கூட்ட விளையாடினாங்க, தன்னோட பிள்ளைக்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடினாங்க. எத்தனையோ பேர் தன்னை புரோகிதர்களாகவும் மந்திரிங்களாகவும் அமாத்தியர் ஸ்தானத்தில் நியமித்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எனக்கு நண்பனாக இருந்தாங்க, என்னை வந்து சிம்மாசனத்தில் இருக்கிற வீரமான மனிதனாக என்னை மதித்தாங்க. எவ்வளோ தேவர்கள் வந்து தங்களோட உயிருக்கு சமமாக என்னை மதித்து என்னை பாதுகாத்தாங்க, அந்த வேலையில் தன்னைத்தானே ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அப்புறம் எத்தனையோ பேர் எனக்கு சேனாதிபதி ஸ்தானத்தில் தன்னை நியமிச்சுக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் என்னை வந்து அவங்க குடும்ப மக்களாக நினச்சாங்க. எத்தனையோ பேர் எனக்கு சேவகர்களாக நடந்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் தன்னை வந்து எனக்கு வேலைக்காரங்க இடத்துல வச்சுக்கிட்டு எனக்கு காவல்காரங்க ஸ்தானத்தில் இருந்து என்னை பாதுகாத்தாங்க. என்னோடய அந்த புறத்தில் இருக்கிறவங்களையும் காவல் பண்ணாங்க. எத்தனையோ பேர்கள் தேவிகளுடைய மனசிற்கு பிரியமானவர்களாக தன்னை நியமித்து கொண்டார்கள். எத்தனையோ பேர் தேவியர்களில் மகாதேவி சேவடி சேவைக்காக தன்னை நியமித்து கொள்கிறார்கள். என்னோட மகாதேவி, என்னோட பட்ட மகிழ்ச்சிக்கு அவங்க சேவகியாக தன்னைத்தானே நியமித்துக்கிறாங்க பெண்கள். ஆண்கள் இந்த மாதிரி காவல் வேலை இதெல்லாம் பண்ணுறாங்க, தேவியர்கள் வந்து என்னோட பட்ட மகிழ்ச்சிக்கு தான் சேவை செய்கிறவங்களை தன்னை நியமிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து தேவ மக்களாகிய நீங்கள் அசாதாரண பிரேமையை என் மேலே காட்டியிருக்கீங்க, அதே நீங்களும் உங்கள் மனசுலேயும் அந்த மனசுலேயும் அந்த பிரேமையை வச்சுருக்கீங்க. இந்த சமயத்தில் எனக்கு சொர்க்க போகத்தில் என்னோடய இச்சம் என்னோடய விருப்பம் குறைஞ்சிருக்குது, மந்தமாயிடுச்சு. நிச்சயமாக பூமி மக்களோட லக்ஷ்மி இன்று என் அருகில் வந்து கொண்டிருக்கிறார், அதாவது தான் பூலோகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்கிறாரு. எனவே இன்று உங்கள் அனைவரின் சாட்சிபூர்வமாக நான் இந்த சொர்க்கத்தோட சமஸ்த சாம்ராஜ்யத்தையும் திறந்துடுறேன். எனக்கு பின்னாடி எனக்கு சமமாக வர எந்த இந்திரன் வராரோ அவருக்காக நான் இந்த சாமக்கிரியைகளையும் சமர்ப்பிக்கிறேன், சமஸ்த சாமக்கிரிகளையும் சமர்ப்பிக்கிறேன். இவர் வச்சு
இவர் இந்த இந்திர பதவியில் இருக்கும்போது எதை எதையெல்லாம் வச்சு பயன்படுத்தினாலும் அந்த சாம கிளியெல்லையும் பின்னாடி வர்ற இந்திரனுக்காக சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த விதமாக அவருடைய எல்லா தேவர்களோட முன்னிலையில் தன்னோட பற்றுதலற்ற அனுபவத்தை தான் அடைஞ்சிட்டதை சொல்கிறாரு. எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் எப்படி நடந்துக்கணும் இதுக்கு மேலே அப்படின்றத சிக்ஷை கொடுக்குறாரு, கற்றுத்தர்றாரு. தீர வீர புத்தியை தரிக்கிறார். ஆமாம், ஒரு பதவியை ஏற்றுக்கிறதுக்கு தீரம் இல்லை, அதை விடுறதுக்கு தீரம் வேணும். இந்திர பதவியை தியாகம் செய்வது துக்கம் இல்லாமல் போயிடுறாராம். ஒரு பதவியை தியாகம் செஞ்சுட்டு ஐயோ விட்டுட்டோமேலாம் நினைக்கல, துக்கம் இல்லாமல் ஆயிடுறாரு. இது வந்து ஸ்ராவக போகத்தை தியாகம் செய்கிறார்களோ அது இந்திர தியாக கிரியா எனப்படும். இந்த மாதிரி சாவகம் இல்லை, சொர்க்க போகத்தை. இந்த மாதிரி சொர்க்க போகத்தை யார் தியாகம் செய்கிறாங்களோ அதுக்கு பேர் இந்திர தியாக கிரியா அப்படின்வாங்க. இந்த சொர்க்க ஐஸ்வர்யத்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் விட்டு விடுறாங்கல்ல, அவங்க தான் வீர தீர புருஷன். இந்த மாதிரி இந்த விடுற கிரியைக்கு வந்து இந்திர தியாக கிரியா அப்படின்னு பேர். என்னன்னு புரிஞ்சுதா? இது இந்திர பதவியை வகிச்சிட்டு தன்னோட அடுத்த பிறவிக்கு நேரம் வந்துடுத்து, இந்திர பதவியை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு அவருக்கு தெரியும்போது எல்லா தேவர்களையும் கூப்பிட்டு, எத்தனையோ பேர் எங்கிட்ட அன்பாக இருந்தாங்க, என்னை தந்தையாக மதித்தாங்க, பிள்ளையாக மதித்தாங்க, நண்பராக இருந்தாங்க, வேலைக்காரங்களாக இருந்தாங்க, சேனாதிபதியாக இருந்தாங்க, என் மனைவிக்கு சேவை செய்தாங்க, இப்படி எத்தனையோ பேர் என் மேலே அன்பெல்லாம் காமிச்சாங்க. இப்போ வந்து எனக்கு இந்த போகத்து மேலெல்லாம் விருப்பம் குறைஞ்சிக்கினே வருது, இந்த பதவியை நான் விட வேண்டிய நேரம் வந்தாச்சு, எனக்கு பின்னாடி வரப்போகிற இந்திரனுக்கு நான் இந்த மாதிரி என்னென்ன சாமக்கிரியெல்லாம் வச்சு பயன்படுத்தணும் அந்த சமஸ்த சாமக்கிரியையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா என்ன தன்னோட பதவியை வந்து அவருக்காக கொடுக்குறாரு, தன்னோட பொறுப்புகளையும் அவர்கிட்ட கொடுக்குறாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லா தேவர்கள் முன்னாடி தான் எப்படி பற்று இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத அனுபவத்தையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கும் எப்படி இருக்கணுன்றத சொல்லி கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு இதுக்கு பேர் இந்த தியாகம் பண்ணுறதுக்கு ஒரு வீர தீர புத்தி இருந்தால் தான் இந்த தியாகத்தை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சொர்க்க போகத்தையும் இவ்வளோ ஐஸ்வர்யத்தையும் இவ்வளோ வைபவத்தையும் ஒருத்தர் விடுறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ தீரமான மனசு இருக்கணும், எவ்வளோ வைராக்கியம் வந்திருக்கணும் அந்த மனசில் அப்படின்றத இந்த கிரியாவில் சொல்கிறாங்க. இது 36வது கிரியா. அடுத்தது இந்திரா அவதார கிரியா 38வது. இந்திரா அவதாரம், இந்திர பதவியிலேருந்து அவதாரம் ஆகிறது, இறங்குறது, கீழே இறங்கி வராங்க இல்லையா, அந்த கிரியா. இந்திர ஆயலோட கடைசியில் அரகந்த தேவருக்கு பூஜை செஞ்சுட்டு சொர்க்கத்திலேருந்து இறங்கணும். அதற்கு அவதாரம்னா இறங்குறது இல்லையா, அவதாரம் அப்படின்னு கூட நம்ம பூஜை பண்ணும்போது ஆகவானம் பண்ணுறோம் இல்லையா, அவதாரம்னா இறங்குறது. இவர் இந்திர லோகத்துலேருந்து சொர்க்கத்துலேருந்து இறங்குறாரு இல்லையா, அந்த கிரியாவுக்கு பேர் இந்திர அவதாரம். மனுஷ ஜென்மம் எடுத்து ரொம்ப சீக்கிரம் மோட்ச பிராப்தி அடையணும் அப்படின்ற எண்ணத்தை மனசில் வச்சு இந்த கிரியையை அவர் செய்கிறார். இந்திரன் தன்னுடைய சித்தத்தில் சித்த பகவானை நமஸ்கரித்து இந்த மாதிரி நினைக்கிறார், நான் மனுஷ ஜென்மம் எடுத்து சீக்கிரமாக மோட்ச பிராப்தி அடையணும் அப்படின்னு. 16 இந்த மாதிரி இவர் நமஸ்கரிச்சுட்டு இவர் சிந்தனையில் ஆழறாரு. 16 கனவுகள் மூலமாக யார் தன்னோட மகாத்மியத்தை சூச்சகமாக அறிகிறாரோ அந்த இந்திரன் இந்த சமயத்தில் மங்களங்களை அடைந்து சொர்க்காவதார என்ற பெயருடைய கிரியையை அடைகிறார். அதாவது இவர் அவதி ஞானம் இருக்கிறதால யார் 16 கனவு காண போகிறாங்க, எந்த மாதா கர்ப்பத்தில் நம்ம போக போகிறோம் அப்படி எல்லாமே இவருக்கு சூச்சகமாக தெரிஞ்சு போகுது இல்லையா, அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மங்களம், இதே மாதிரி தான் ஒரு நல்ல இடத்துல போய் தீர்த்தங்கிற நாம கர்மத்தோடு நம்ம போய் பிறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மங்களமான விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு வந்து இவர் பூலோக சொர்க்கலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வர்றதுக்கு ஆயத்தமாயிடுறாரு. இந்த கிரியாவுக்கு பேர் இந்திர அவதார கிரியா. இதுக்கு 37வது இந்த கிரியாவோட, இது வந்து 37வது கிரியா. அடுத்தது ஹிரண்ய ஜென்மத்தா. 39வது கிரியா பேர் ஹிரண்ய ஜென்மத்தா. அதாவது
இந்த மாதிரி அவர் இந்திர அவதார கிரியா முடிஞ்ச பிறகு அந்த மாதா மகாதேவி தேவிக்கு லக்ஷ்மி முதலிய தேவிகளின் மூலமாக தூய்மை செய்யப்பட்டு ரத்னமயமான கர்ப்பகாரம் சமமாக கர்ப்பகாரம் சமமான கர்ப்பத்தில் அவதாரம் செய்கிறார். அந்த மாதா ஜினமாதா யார் கர்ப்பத்தில் வந்து இவர் நிற்க போகிறாரோ அந்த ஜினமாதாவுக்கு லக்ஷ்மி முதலிய தேவிகள்லாம் வந்து அவங்களோட கர்ப்பை கர்ப்பவாசத்தை அதையே சுத்தம் பண்ணுறாங்களாம். அது எப்படி கர்ப்பகிரகம் மாதிரி அவ்வளோ சுத்தம் பண்ணி அதை பாதுகாத்து வைக்கிறாங்க. அந்த கர்ப்பத்தில் வந்து அவதாரம் செய்கிறாரு சொர்க்கத்தில் இருந்து இவர் வந்து கர்ப்பத்தில் அடையிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே குபேரன் வந்து அந்த வீட்டில் ரத்னங்களால் மழையை பெய்ய வைக்கிறாராம். ரத்னங்களோட மழையை பெய்ய வைக்கிறாராம். அந்த ரத்ன மழை தான் இந்த மாதிரி அறியப்படுகிறது. அதாவது ஹிரண்யம், ஹிரண்யன்றது இந்த தங்கம், இதெல்லாம் தங்கம்லாம் பொழியுது இல்லையா, அந்த மரியாதையோட ஆனந்தத்தோட சொர்க்கத்தின் செல்வம் பகவான் கூட கூட பூமி தளத்தின் மேல் வருகிறது. பகவான் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொர்க்கத்தில் இருந்து செல்வம் வந்து பூமிக்கு வந்துடுது. எப்படி பாருங்கள், 6 மாதத்துக்கு ரத்ன மழையாக சுவர்ண மழையாக பொழியுது. அந்த நேரத்தில் அமிர்தத்துக்கு சமமாக சுகம் அளிக்கிற வாயு மந்த மாறுதும் அப்படியே மெது மெதுவாக எல்லா திசையிலும் வீசுதான். அது எப்படி இருக்குதான், அமிர்தமே அருந்தனா என்ன சுகமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதாம்மா. இது வந்து எப்படி இருக்குதுன்னா, பவனகுமார தேவர்கள் மூலமாக பூமியின் ரூபமான வாசஸ்தலம் உருவாக்கப்பட்டது போல் இருக்குதான். அதாவது இவர் இந்திரனாக இருந்தவர் இல்லையா, இவர் இங்கே வந்து வாசம் பண்ணுறதுக்கு பூமியே அவருக்காக ஒரு வாசஸ்தலமாக பவனகுமாரர்கள் மூலமாக பண்ணுறது மாதிரி இருக்குதாம்மா. அப்படி சுத்தம் பண்ணி மந்த மாரதம் வீச பண்ணிச்சு சுகந்தமாக்கி அவரை வர்ற இருக்கிறதுக்கு தயாராக்குறாங்க பூமியை. அப்போது வந்து ஆகாயத்தில் இருந்து ஒரு துந்துபியோட கம்பீர ஓசை எழுதான். மந்த மாரதம் வீசுது, துந்துபி கொம்பு வாத்தியம் இதெல்லாம் ஒலிக்குது. அதை கேட்ட மயில்கள் வந்து ஒரு மேக கர்ஜனை மாதிரி, ஆபத்து காலத்தில் வர்ற மேக கர்ஜனை மாதிரி சத்தம் போடுதான், சங்கு முழங்குதான். அப்போது கிரக பெயருடைய தேவர்களின் சமூகம் எப்பொழுதும் அசுத்தமில்லாமல் செய்து சுகந்தத்திற்கு காரணமான அந்த கிரக அப்படிங்கிற பேர் வச்சுருக்க அந்த பேருடைய தேவர்கள் வந்து சுத்தமாக ஆக்குறாங்களாம். அந்த இடத்தெல்லாம் சுத்தமாக்கி சுகந்தமாக ஆக்கி வைக்கிறாங்க. அப்போ வந்து இந்த கல்ப விருட்சத்து வண்டுகள்லாம் தன் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு இந்த கல்ப விருட்சம் பூக்கள் வந்து மழை போல் பெய்ய வைக்கப்படுதான். இந்த வாசனைக்கு கல்ப விருட்சம் மலர் அதோடய வாசனைக்கு வண்டுகள்லாம் வந்து மொய்க்குது, ரிங்காரம் போடுது. இப்படி வர்ணனை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், தேவியர்லாம் லக்ஷ்மியெல்லாம் வந்து கர்ப்பத்தை வந்து சுத்தம் பண்ணி அதில் பகவான் வந்து அவதரணம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க, ரத்னமயமாக ஆக்கி வைக்கிறாங்க. கர்ப்பத்தில் அவர் வந்து அடையிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே சொர்க்கலோகத்தில் இருந்த செல்வம்லாம் வந்து இங்கே பூலோகத்தில் வந்து நிறையுது. அப்படி வந்து கொட்டுது, மழை மாதிரி கொட்டுது. இவங்க பவனகுமாரர்கள் இந்த பூமியை சுத்தம் பண்ணுறது பார்க்கும்போது எப்படின்னா, அந்த இந்திரன் வந்து வாசம் செய்ய போகிறதால பூலோகம்தான் இனிமேல் அவரோட வாசஸ்தலம், அதாவது வீடு வசிக்க போகிற இடம் அப்படின்றதுக்காக அவ்வளோ அருமையாக அதை உருவாக்குறது மாதிரி தெரியுதான். அந்த நேரத்தில் மந்த மாரதம் வீசுது, ஆகாசத்துலேருந்து துந்துபியோட கம்பீரமான ஓசை விழுந்திருக்குது, மயில்கள்லாம் ஆபத்து காலத்தில் கூவுற மாதிரி கர்ஜன் மேக கர்ஜனை பார்த்து கூவுதுங்க அகவுதுங்க, சங்கம் முழக்கம் கேட்குது. அப்போ தேவர்கள் சமூகம் வந்து எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணி சுகந்தத்துக்கு காரணமாக இருக்கிற அந்த கல்ப விருட்ச மலரோட மாலைகளை
மழை மாதிரி பண்ணுறாங்களாம். அதை போ கொட்டுறாங்க பொழுது மழை அந்த பூக்களை கொண்டு வந்து அதுக்கு இந்த வண்டுகள் அதுக்கு கவரப்பட்டு வந்து அதுங்க லிங்காரம் வேற போட்டுருக்குதுங்க. இப்படி எல்லா எல்லா லக்ஷ்மிகளும் ஸ்ரீ ஹிலி புத்தி திருப்தி கீர்த்தி லக்ஷ்மி அப்படின்னு இருக்கிற எல்லா தேவிகளும் இந்த ஸ்ரீ ஹிலி புத்தி திருப்தி கீர்த்தி இந்த அஞ்சு பேரும் லக்ஷ்மியோட வந்து அவங்களே ஜெகன் மாதாவுக்கு சேவை செய்யறதுக்கு வந்துடுறாங்க. இவங்க அத்தனை பேரும் மகா ஜெகன் மாதாவுக்கு ஜின மாதாவுக்கு சேவை பண்ண வராங்க. அந்த நேரத்தில் புண்ணியத்தோட நிவாசமான புண்ணிய புண்ணியம் தங்குற இடமா அது ராஜ புண்ணியத்துக்கே நிவாசனமான இடமாயிடுதான் அந்த ராஜ மந்திரம். மந்திரம்ன்றது பவனம், ராஜபவனம். இந்த அதனால் ஹிரண்ய கர்ப்ப பகவான் ஹிரண்யோத்கிருஷ்ட ஜன்மத்தை உத்கிருஷ்ட ஜன்மத்தை தரிக்கிறார். அது மாதிரி அதனால் இந்த நேரத்தில் புண்ணியத்துக்கே நிவாசமாக இருக்கிற அந்த ராஜபவனத்தில் ஹிரண்ய கர்ப்ப பகவான் ஹிரண்ய உத்கிருஷ்ட ஜன்மத்தை தரிக்கிறார். அவர் வந்து அந்த தங்க மழையெல்லாம் பொழிஞ்சதால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன்ற பேர். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பெயர்தால் பகவானுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குது. அதுலேயும் ரொம்ப உத்கிருஷ்டமாக உத்தமமான ஜென்மத்தை எடுக்கிறாரோ அவர் எப்போ வந்து அவர் கர்ப்பத்தில் தங்குறாரோ அப்போவே அவருக்கு மூணு ஞானமும் வந்துருந்தான், மதி ஸ்ருதி அவதி. பாருங்கள் கரு இன்னும் உருவாகவே இல்லை, கருவாக வந்து கர்ப்பத்தில் அடையும் போதே மூணு ஞானம் வந்துருந்தான் அவருக்கு, மதி ஸ்ருதி அவதின்னு மூணு ஞானம் வந்துருந்தான். இப்படி ஹிரண்ய என்றதன் பொருளாக சொர்ண மழையோட ஜன்மத்தோட உன்னதமான சுச்சித்தம் அடையாளம் சுச்சித்தம் அடையாளம் அடைந்த காரணத்தால் ஹிரண்யோத்கிருஷ்ட ஜன்ம அப்படின்ற பொருள் இருக்கிற பெயரை வச்சு இந்த கிரியாவை செய்கிறாங்க. அதாவது என்ன பேர் கிரியாவோட பேர் ஹிரண்ய ஜன்மதா அப்படிங்கிற பேர். இப்படி பகவானுக்கு வந்து இவரோட காரண பேர் மாதிரி இருக்குது. இவர் வரத்துக்கு முன்னாடியே தங்கம்லாம் கொட்டினதால் மழையாக கொட்டினதால் ஹிரண்யம் அவர் அந்த கர்ப்பத்தில் வந்து அடையிறார். ஹிரண்ய கர்ப்பம் அந்த ஜென்மம் எடுக்கிறதால ஜென்மத்தா ஹிரண்ய ஜென்மத்தா அப்படிங்கிற கிரியாவை பண்ணுறாங்க. இது 39வது கிரியாவாகும். 40வது கிரியா மந்திராபிஷேகம். மந்திராபிஷேகம் பகவான் பிறந்ததும் அபிஷேகம் நடக்குது இல்லையா, அதுதான் மந்திராபிஷேகம். அதன் பிறகு பகவான் வந்து மாதா விஸ்வேஸ்வரி ஜெகன் மாதா மகாதேவி மகாசகி பூஜ்யா சுமங்களா அப்படின்னு இந்த மாதிரி பேர்லாம் சொல்லி பகவான் ஜின மாதாவை அழைக்கிறாங்களாம். பகவான் வந்து கர்ப்பத்தில் அடைஞ்சதால் பாருங்கள் அந்த அம்மாவுக்கு ஜின மாதாவுக்கு என்னென்ன பேர், பகவானின் மாதா விஸ்வேஸ்வரி ஜெகன் மாதா மகாதேவி மகாசதி பூஜா சுமங்களா இந்த மாதிரி பேரெல்லாம் ஜினமாதாவுக்கு வருது. குலாச்சல பர்வதங்களில் இருக்கிற இந்த ஸ்ரீ ஹிரீ புத்தி திருப்தி கீர்த்தி லக்ஷ்மி இந்த ஆறு தேவிங்களும் ஜினமாதாவுக்கு சேவை செய்கிறாங்களாம். குழந்தை ஜென்மம் எடுத்த பிறகு இந்திரனால் மேல் மலை மேலே பகவானோட தலைக்கு மஸ்தகத்து மேலே பார்க்கடல் நீரால் மந்திராபிஷேகம் செய்யப்படுது. இந்த ஜென்மாபிஷேகம் பண்ணுறது தான் இந்த மந்திராபிஷேகம் பண்ணுறதுன்றாங்க. இந்த கிரியா மிகவும் பிரசித்தி பெற்றது, அதனால் இதை பற்றி இங்கே விஸ்தாரமாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஜென்மாபிஷேகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே எல்லா புத்தகத்துலேயும் படிச்சிருப்போம். இந்த மாதிரி பகவானோட ஜென்மத்தை பற்றி சொல்கிற எல்லா பிரதமா நியோக புத்தகங்கள்லாம் இந்த ஜென்மாபிஷேகம் நல்லா வர்ணனை செய்யப்பட்டிருக்குது. அதனால் இங்கே அதை பற்றி விஸ்தாரமாக வர்ணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கிரியா வந்து 40வது கிரியாவான மந்திராபிஷேக கிரியா. அடுத்தது குரு பூஜனம். குரு பூஜனம் அப்படின்ற கிரியா
இந்த குழந்தை பிறந்துருச்சு, ஜென்மாபிஷேகமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, சுயம்புவா சுதந்திரமா இருக்கிற பகவானுக்கு வித்யாவுக்காக உபதேசம் நடக்கிறது. குழந்தை பிறந்த வித்யாவுக்கு உபதேசம் பண்ணணுன்றாங்க இல்லையா, அப்படி பண்றாங்க. சிஷ்ய பாவனை இல்லாமல் குருவிற்கான பூஜை அடைகிறார். இவருக்கு சிஷ்ய பாவனை இல்லை, இவர் தான் ஜெகத்குரு ஆச்சு, அதனால குருவோட பூஜையை தான் இவருக்கு கிடைக்குதாமா. அப்படியானால் யாருடைய சிக்ஷனும் குரு பூஜை தான் கிடைச்சது அப்படி சொன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரோட சிக்ஷனமும் இன்றி யாரும் கற்றுக் கொடுக்கறதுக்கு இல்லாம அவரே குருவாயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல இந்திரலோகத்திலிருந்து தேவர்கள் வந்து பாருங்க, அவரோட கல்வி கற்கறதுக்கு அவருக்கு உபதேசம் நடக்குது. அப்போ வந்து அவருக்கு சிஷ்ய பாவனை இல்லாமல் அவருக்கு குரு பூஜை பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் தேவலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் வந்துடுறாங்க. வந்து தேவரே, நீங்கள் யாராலும் சிக்ஷிக்கப்படாமலேயே அனைவராலும் மதிக்கப்படுகின்ற ஆச்சரியத்தை அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவரையும் ரட்சிக்கிறீர்கள், மூன்று லோகத்துக்கும் குருவாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு பூஜை செய்கிறாங்களாம்மா. தேவர்கள் வந்து நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்காமையே நீங்களே எல்லாரும் மதிக்கப்படுற அளவு எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க, எல்லாரையும் நீங்கள் ரட்சிக்கிறீங்க, எல்லாருக்கும் மூன்று லோகத்துக்கும் குருவாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவர்கள்லாம் அங்கே பூஜை செஞ்சுட்டு போகிறாங்களாம்மா. இது 41வது கிரியாவான குரு பூஜனம். அடுத்த கிரியா யவராஜ்யம். யவராஜ்யம் அதான் இளவரசன் ஆக்குறாங்க இல்லையா, இளவரசன் ஆகணும் இல்லையா, ஒரு ராஜகுமாரன் பிறந்தா அவர் குமார காலம் வந்த பிறகு அதுதான் இந்த யவராஜ்யம். அதன் பின் குமார காலம் வந்த பிறகு யுவராஜ பதவி அடைகிறார். அந்த சமயத்தில் மகா பிரதாபத்தோட பகவானுக்கு ராஜ்ய சாசனம் செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்படுது. அப்போ எல்லா இடத்துலையும் ஜின பகவான் பூஜையோட அபிஷேகம், இங்கே பகவானுக்கும் அபிஷேகம். 42வது கிரியாவான யவராஜ்ய கிரியான்றது இதுதான். அடுத்தது ஸ்வராஜ்யம், 43வது கிரியா. இதன்படி சமஸ்த ராஜாக்களும் ராஜாதி ராஜனுக்கு, இவர் சாம்ராட் மாதிரி ராஜாதி ராஜனை ஆக்கிடுறாங்க, அவரோட பாதம் மூலத்தில் அபிஷேகம் செஞ்சு இன்னொரு சாசனம் இல்லாமல் சமுத்திரம் வரை பறந்து கடக்கிற இந்த நிலப்பரப்புக்கு சாசனம் செய்கிறாங்க. வேறு சாசனமே கிடையாது, பகவானோட சாசனம் தான். அவரை தான் எல்லாருக்குமே ராஜாதி ராஜனாக இருக்கிறார். கீழே இருக்கிற எல்லா ராஜாக்களும் சமஸ்த ராஜாக்களும் வந்து அவரோட ஆணையை ஏற்றுக்கிறாங்க. அவரோட ஆட்சியை ஏற்றுக்கிட்டு அவர் கீழே சிற்றரசர்களாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. இப்படி அந்த பகவான் வந்து ஸ்வராஜ்யத்தை, அவரே அந்த ஸ்வராஜ்யத்தை அடைகிறார். இது 43வது கிரியா. அடுத்தது 44வது கிரியா. அதன் பின் நிதியும் சக்கரமும் அடைகிறார். பாருங்கள், நவநிதி அப்புறம் இந்த சக்கரம் இதெல்லாம் இவருக்கு வருது. ரத்னம், சக்கர ரத்னம். அவர் வந்து சக்கர ரத்னம் அடைஞ்ச பிறகு அவரை ராஜாதி ராஜனை மதித்து சமஸ்த பிரஜைகளும் அவருக்கு அபிஷேகம் பூஜைகள் எல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு வந்து சக்கர லாபம், சக்கரனா சக்கரவர்த்தி இல்லையா, அவர் சக்கர லாபம் அப்படிங்கிற 44வது கிரியா. எப்போ ஒரு சக்கர உற்பத்தி ஆகி அவரோட ஆயுதசாலையில் உற்பத்தி ஆகி அதை வச்சு அவர் எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டு வந்துடுறாரோ அப்போ அவர் ராஜாதி ராஜன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சமஸ்த பிரஜைகளும் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் சக்கர லாபம் அப்படின்ற பேர். 45 திஷாஞ்சய, திஷாஞ்சயன்னா திஷான்னா திசைகள், ஜெய எல்லாம் போகிற திசையெல்லாம் ஜெயம், அதுக்கு ஒரு கிரியை. அதன்பு சக்கர ரத்தனத்தை முன்னே செல்ல விட்டு சமுத்திரத்தின் கூடிய சமஸ்த பூமியையும் வென்று வருகிறார். அவர் எந்த திசையில் வெற்றி கொள்ள போனாலும் அந்த திசையில் ஜெயம் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த கிரியாவுக்கு பேர் திவான் ஜெய அப்படின்னு பேர். அடுத்தது கொஞ்சம் பெரிய கிரியாவாக இருக்குது, ஆரம்பித்தா ரொம்ப அதிகமாக ஓடி போயிடும். அதனால் இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். என்னென்ன கிரியா பார்த்தோன்றது ஒரு தடவை பார்த்துட்டு இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். இந்திர தியாகம், இந்திர தியாகம் அவர் இந்திர பதவியிலேருந்து தியாகம் பண்ணிவிட்டு தன்னோட பதவியை அடுத்து வர்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவர் பூமிக்கு வர்றதுக்கு ஆயத்தமாயிடுறாரு இல்லையா, அது இந்திர தியாகம். அடுத்தது
இந்திர அவதரன்னு நினைக்கிறோம். அடுத்தது இந்திர அவதரம், இந்திர இந்திர லோகத்திலேருந்து பூமிக்கு அவதாரம் பண்ணுறாரு இல்லையா, அந்த 16 கனவு யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுலாம் அவதி ஞானத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த அடைய போகிறாரு இல்லையா, அதுக்கு ஒரு கிரியா பண்ணுறாங்க, அது இந்திர சொர்க்க அவதார என்ற கிரியா, இந்திர அவதார கிரியா. அடுத்தது ஹிரண்ய ஜென்மத்தா, அவர் பிறக்க போகிறன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதாவுக்கு ஜனமாதாவுக்கு லக்ஷ்மி, இந்த 6 தேவியர்கள் குலாச்சல மலையில் இருக்கிற இந்த 6 தேவியர்கள் வந்து அவங்களோட கர்ப்பவாசத்தில் கர்ப்பத்தெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பகவான் வரத்துக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு 6 மாதம் குபேரன் வந்து சொர்க்கலோகத்து செல்வத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே மழையாக பெய்ய வைக்கிறாரு. பூமியை வந்து அப்படியே பகவானோட வாசஸ்தலமாக பவனகுமாரர்கள் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி தான் வீசுது, தேவதுந்துபி ஒலிக்குது, மயில்கள் ஆடுது, சங்கு முழங்குது, எல்லா தேவர்கள் எல்லாம் சமூகம் அப்படியே கற்பக விருட்ச மலர் மலரெல்லாம் எடுத்துன்னு வந்து மாலையை கட்டி போடுறாங்க. எல்லா ஸ்ரீகளும் வந்து ஜெகன் மாதாவுக்கு சேவை செய்யறதுக்கு வந்துடுறாங்க. இந்த புண்ணிய நிவாசனம் ராஜமந்திரத்தில் ஹிரண்ய கர்ப்ப பகவான் வந்து ஹிரண்யோத்கிருஷ்ட ஜென்மத்தை கழிக்கிறார். அப்போ வந்து ஜென்மத்தில் அடையிறாரு. எப்போ அவர் ஜென்மத்தில் வந்து அடையிறாரோ அப்போவே மதி சுத்த அவத்தின்னு 3 ஞானத்தையும் அடைகிறாரு. அந்த காரண பேர் ஹிரண்ய கர்ப்பன்ற பேர் வச்சுக்கிட்டு வர்றாரு. சொர்ண மழையோடு அவர் ஜென்மம் அடைஞ்சதால் அவருக்கு ஹிரண்ய கர்ப்பன் பேர், அதனால் ஹிரண்ய ஜென்மத்தான் ஒரு கிரியை நடக்குது. இது 39வது. அப்புறம் மந்திராபிஷேகம், குழந்தை பிறந்ததும் தேவர்கள் இந்திரராதிகள் வந்து ஜென்மாபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா மேல்மலையில் வச்சு, அது மந்திராபிஷேகம். அடுத்தது குரு பூஜனம், அவருக்கு கல்வி கற்று நாள் வந்ததும் அவருக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஆயத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் சிக்ஷனம் ஒரு சிஷ்யனாக இருந்து சிக்ஷனம் பண்ணிக்கிற பாவனை இல்லை அவருக்கு, அதனால் அவருக்கு குரு பூஜனமே பண்ணிடுறாங்க. அப்படின்னா யாரோட சிக்ஷனமும் இல்லாமல் அவரே குருவாயிட்டார். அதுக்கும் இந்திரலோகத்திலேருந்து தேவர்கள்லாம் வந்து நீங்கள் யாராலும் சிக்ஷிக்கப்படாமலே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கே ஆச்சரியமான விஷயம் இது, நீங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறீங்க, 3 லோகத்துக்கும் நீங்கள் குருவாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பேர் குரு பூஜனம். அப்புறம் யவராஜம், அவர் குமார காலம் வந்ததும் அவருக்கு யுவராஜ பதவி கொடுக்குறாங்க இல்லையா, அது யவராஜ்யம். அடுத்தது ஸ்வராஜ்யம், அவர் சமஸ்த ராஜாக்களும் வந்து இவர்கிட்ட அடி பணிஞ்சு சாசனம் இல்லாமல் சமுத்திரம் வரைக்கும் இருக்கிற ஒரே சாசனம் பகவானோட சாசனம்னு அவர்கிட்ட வந்து அடைக்கலமாயிடுறாங்க, அது ஸ்வராஜ்யம். அடுத்தது சக்கர லாபம், இவருக்கு இந்த நவநிதியும் ரத்ன சக்கர ரத்னமும் கிடைக்குது. சக்கர ரத்னம் கிடைச்சதால அவரை கிடைச்சதுமே ராஜாதிராஜனை மதித்து அந்த பிரஜைகள்லாம் பூஜை பண்ணுறாங்க, அதுக்கு சக்கர லாப பூஜைன்னு பேர், சக்கர லாபம்னு அந்த கிரியா பேர். அதுக்கப்புறம் திஷான் ஜெய, எல்லாம் போகிற திசையெல்லாம் ஜெயிச்சிடுறாரு, சக்கர ரத்னத்தை முன்னாடி விட்டுன்னு போகிற திசையெல்லாம் ஜெயிக்கிறாரு. இதுக்கு பேர் திஷான் ஜெய. இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்த கிரியா கொஞ்சம் பெருசாக இருக்குது, பதிவு நீண்டிடும், அடுத்த பதிவில் பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.